It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, foresight. And we reached 100. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே இரண்டு சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வழமையாவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம், அதே போன்று இலங்கையிலிருந்து கொழும்பிலிருந்து செயற்படும் தமிழரசு கட்சியின் அரசியல் செயற்பாட்டர் மத்திய குழு உறுப்பினர் பிரபல சட்டத்தரணி மனித உரிமைவாதி கே வி தவராசா அவர்கள், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். உறவுகளே, அண்மை காலமாக பத்திரிகைகளை பல செய்திகளை பார்த்து வந்தோம், குறிப்பாக தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் தொடர்பாக. அந்த வகையிலே முதன் முதலாக செயற்குழு தொடர்பாக, அது தொடர்பாக வெளிவருகின்ற விடயங்களை நேரடியாக கலந்து கொண்டவர் என்ற வகையிலே திரு தவராசா அவர்களுடன் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். திரு தவராஜா அவர்களே, உங்களுடைய செயற்குழு தொடர்பாக எவ்வாறான முடிவுகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுடைய மத்திய குழு கூடப்பட்டது. மத்திய குழு கூடப்பட்ட பின்னர் நாங்கள் மத்திய குழு அழைத்து சில விடயங்கள், முக்கியமாக வந்து தேசிய பட்டியலிலே தேசிய பட்டியல் நியமனம் கொடுக்கப்பட்ட முறையை பற்றிய ஒரு விவாதம் அங்கே நடைபெற்றது. அதில் பெரும்பான்மையான அங்கத்தவர்கள், அதாவது 90% அங்கத்தவர்கள் அந்த கொடுக்கப்பட்ட முறை கண்டிக்கத்தக்கத்த நிலைப்பாட்டை காணப்பட்டார்கள். அந்தபடி அவங்க கலந்தாலோசிக்கப்பட்டு அதிகமாக இப்பொழுது தலைமைத்துவம் கூறியிருக்கின்றது. அந்த மத்திய குழுவிலே முடிந்த விஷயத்தை வந்து நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி அதற்கான ஒரு தீர்வை காணுவோம் என்பதுதான் இப்பொழுது எங்களுடைய ஒரு தீர்மானமாக. அதாவது அந்த தீர்மானத்திலே தெளிவாக நாங்கள் கூறிய விடயம் என்னவென்றால், கொடுக்கப்பட்ட முறை வந்து தவறானதும் சட்ட ரீதியற்றதும், ஆனால் அம்பாறைக்கு கொடுத்த விடயம் வந்து அதனை நாங்கள் என்னுடைய கேள்விக்கு உட்படுத்தப்பட போவதில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் என்றதுதான் எங்களுடைய தீர்மானத்தினுடைய இறுதியாக எடுக்கப்பட்ட தீர்மானம். உண்மையிலே இலங்கை அரசியல் மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்திலே போய்கொண்டிருக்கின்றது. இருக்கின்ற அரசு ஒரு பௌத்த அல்லது இராணுவ அரசு என்று கூறுகிறார்கள். தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கை எவ்வாறு இந்த பாராளுமன்றத்திலே அணுக வேண்டும் போன்ற விடயங்கள் பத்தி இந்த செயற்குழுவிலே பேசவில்லையா? இல்ல, நிச்சயமா அந்த விடயத்தை பேசவில்லை. ஏனென்றால் முக்கியமாக இந்த செயற்குழு கூடிய விடய முக்கியமான விடயமாக அந்த செயற்குழு நடைபெற்றது என்னவென்றால், தேசிய பட்டியல் நியமனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதாவது நியாயமான முறையிலே அந்த தேசிய பட்டியல் வந்து நடவடிக்கை, அதாவது தலைமைத்துவத்துக்கு தெரியாமல் விசேடமாகவே தலைமைத்துவத்துடைய அனுசரணையையும் அவர்களுடைய தலைமைத்துவம் சொல்லும் தலைமைத்துவத்துடைய அனுசரணை மட்டுமல்ல, தலைமைத்துவனோட கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஒரு முடிவை அவசர அவசரமாக, இங்கே அதுதான் இங்கே விடயம். வரலாற்றிலேயே எப்படி என்னை பொறுத்தவரையிலே இலங்கை வரலாற்றிலே தேசிய பட்டியலிலோ அல்லது தேசிய பட்டியலில் இவ்வாறான ஒரு நடைமுறை நடந்திருக்கும் என்று கூற முடியாது. அப்படி நடக்கவும் இல்லை. அவ்வளவு ஒரு எதிர்பார்க்காத முறையில் நடந்தது. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சதி, நான் வெளிப்படையாகவே கூறுவேன். அது அங்கே ஒரு சதி நடைபெற்றது. அந்த சதியின் செயல்பாட்டின சதியின் அடிப்படையிலே தான் இந்த நியமனம் வழங்கப்பட்டது என்பதை அந்த விடயம் நீங்கள் கேட்கும்போது தெளிவாக நான் குறைத்துகிறேன். ஆகவே இந்த விடயத்தை தான் அதிகமாக எல்லோருமே மிகவும் மத்திய குழு உறுப்பினரே மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்டார்கள் என்றால், அது ஒரு செயலாளரின் செய்கை கண்டிக்கத்தக்கதும் இல்ல. சட்ட ரீதியாக அது கட்சியினுடைய நிலைப்பாடு என்றபடியா, கட்சியினுடைய அங்கத்தவர் என்ற முறையாலும், கட்சியின் செயலாளர் முறையிலே அவருடைய விடயத்தை நாங்கள் கையாள இருக்கின்றோம். ஆனால் அது வேறு விதமாக பார்க்க போனால், உண்மையாகவே அந்த சதி என்பது ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய கூட்டம் வேறு விதத்தில் பார்த்தார். அதாவது கட்சி என்ற முறையிலே அது கட்சி நடவடிக்கை வேறு, அவ்வாறான ஒரு எதிர்பார்க்காத ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒரு சாதாரணமாக சிந்திக்கும் ஒருவரால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு அங்கே நடைபெற்றது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம்.
அதுவும் அந்த செயல்பாட்டை புரிந்தவர் அவரோட சட்டத்தரணி அதுதான் ஞாபகம் வச்சுக்கிறது. அவர் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வேறு தூண்டுதலுக்கு உள்ளாகி அந்த சிக்கலில் சிக்கிவிட்டாரோ என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குழப்பம் இருக்கின்றது. தலைவரும் செயலாளரும் கையெழுத்து வைக்க வேண்டிய விடயத்தை கையாள வேண்டிய விடயத்தை நீங்கள் எவ்வளவு சட்டத்தின் மேல் குற்றத்தை சுமத்துவீர்கள்? சட்டத்தரணி என்று நான் கூறுகின்ற விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கூறியது செயலாளர் ஒரு சட்டத்தரணி. ஆமா, ஆகவே அவருக்கு அந்த அதாவது ஒழுக்காற்று அதாவது நியமனங்கள் என்பது வந்து எங்களுடைய அதாவது எங்களுடைய அரசியல் அமைப்பு எங்களுடைய அமைப்பில் மட்டுமல்ல பொதுவாகவே சட்ட அதாவது பொதுவாக வந்து ஒரு நியமனத்தை எவ்வாறு அதாவது புறப்போனால் ஒரு தேசிய பட்டியல் நியமனத்தை வழங்குவதாக இருந்தால் என்ன நடைமுறைகள் இருக்கின்றது என்றும் அந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். நிச்சயமா தன்னிச்சையாக செயல்படுவது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதுக்காகத்தான் ஒழுக்காற்று குழு அதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த அமைப்பு இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு அல்ல. இந்த இந்த வீடு இந்த தமிழர் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது மக்களுடைய ஒரு மக்கள் அமைப்பு. நாங்கள் இந்த காலகட்டத்துக்கு அங்கே இருக்கின்றோம் அவ்வளவுதான். ஆகவே அந்த அமைப்பு நாங்கள் அந்த அமைப்பிலே சரியான முறையில் அந்த அமைப்பின் விதிப்படி விதிமுறைப்படி நடைபெற நடக்காமல் விட்டால் அது வரலாற்றில் அந்த தவறு ஏற்பட தவறு ஏற்படுறதுக்கு ஒரு அவர்கள் வருங்காலத்தில் கூட சொல்லி காட்டுவார்கள். இப்பொழுது 20ஆம் ஆண்டு 2020 நடந்த தேர்தலிலே இப்படித்தான் நடைபெற்றது. ஆகவே அவமானத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்கள் அது அது இப்பொழுது செயலாளர்கள் எவராக இருந்தாலும் அது நானா இருந்தாலும் அந்த செயல்பாடு கண்டிக்கப்பட வேண்டும். அந்த செயல்பாடு நடந்து கொண்ட முறை வந்து மீண்டும் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதற்கு நியாயம் காணப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள். இதில் உங்களுடைய விவாதங்களையும் நடந்து முடிந்த சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் சுமந்திரன் அவர்கள் கட்சியினுடைய விதிமுறைகளை அடிக்கடி மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இப்பொழுது கட்சியினுடைய செயலாளர் மீறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவ்வாறு பல தடவைகள் இவ்வாறான பிரச்சனைகள் எழுவதை பார்க்கும் பொழுது கட்சிக்குள் ஒரு கட்டுப்பாடு அறவே இல்லாமல் போய்விட்டதாகவே தெரிகிறது. இந்த நிலையில் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான நம்பிக்கையை எதிர்காலம் தொடர்பாக தமிழரசு கட்சி மேல் நம்பிக்கை வைக்கலாம் என்பதில் பலத்த சந்தேகங்கள் எழுகிறது. இது எவ்வாறு நீக்க போகிறீர்கள்? நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு விடயம். இந்த விடயத்தை பொதுமக்கள் மக்கள் மத்தியில வைக்க வேண்டிய ஒரு வைக்க வேண்டிய ஒரு கடமையும் கடப்பாடு உண்டு. நிச்சயமாக வந்து இந்த மக்களுக்காகவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட எங்களுடைய கட்சி ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால் மற்ற அனைத்து கட்சிகளையும் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி மற்றது அரசு சார்ந்த கட்சிகளும் அவர்களுடைய கொள்கையும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் வேறு. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது அதனுடைய நோக்கம் வேறு, எங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, எங்களுடைய குறிக்கோள் வேறு. அந்த குறிக்கோளை அடைவதற்காக நாங்கள் எவ்வளவோ இழப்புகளை சந்தித்தவர்கள். அது ஒரு நீண்ட வரலாறு எல்லோருக்கும் தெரிந்தபடியே. ஆகவே இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும். இந்த 49ஆம் ஆண்டு இந்த கட்சி தமிழரசு கட்சி அமைக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு 30 ஆண்டுகளாக தந்தை செல்வா ஜனநாயக வழியிலே போராடினார். இறுதி வரைக்கும் போராடினார். எதற்காக போராடினார்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக. அவர் தன்னுடைய பொருளாதாரங்களை இழந்து அவ்வளவு தூரம் அந்த போராட்டத்தை நடத்தினார் மக்களுக்காக. அதே விடயத்தை தான் அதன் பிறகு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட பின்னர் விடுதலை புலிகளும் அதே போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். எத்தனையோ இழப்புகளுக்கு மத்தியில் மக்களுக்காக மக்களுக்காகத்தான் அந்த போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை தான் இப்போது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் எங்களுடைய கைமாறிய பின்னர் அதாவது மீண்டும் நாங்கள் போராட்டத்தின் வடிவம் மாறி இருந்தாலும் கூட போராட்டத்தின் இலக்கு ஒன்றுதான். அந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்துடைய முதலாவது எங்களுடைய நோக்கம். ஆகவே சில அரசியலில் உள்ள சிலருடைய சில போக்குகளும் சில தன்னிச்சையான முடிவுகளும் பிளவிய பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துகின்றது. வழிபடியை சொல்ல விளக்கிட்டால் தமிழ் தேசிய நீக்கல் தமிழ் தேசியமே நீக்கி அதாவது எங்களுடைய உலகார போராட்டங்களுடைய போராட்டத்தினுடைய எதிர்பார்ப்புகளும் சிதறிவிடுமோ என்பதுதான் இப்பொழுது ஒரு இயக்கமாக இருக்கின்றது. அது நடைபெறும். இதுதான் சொல்லுகிறேன். 2020 நடந்த தேர்தலிலே 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். 18 வடக்கிலும் கிழக்கிலும் இந்த 18 பேரில் தமிழ் அரசு கட்சியினுடைய 5 பேர் நாங்கள் விடுவோம். அதாவது என்னை பொறுத்தவரையிலே தேசிய பட்டியல் ஒரு பக்கம் வைப்போம் அந்த விடயத்துக்கு வருவோம். 5 பேர் 18 5 ஆகியிருக்கிறது இங்கே போவோம்.
அடுத்த முறையும் இதே நிலைப்பாடு தொடருமா இருந்தால் நிச்சயமாக எங்கட காலகட்டத்துக்குள்ளே எங்கட கண்ணாலே கண்டுட்டு போவோம், தமிழ் தேசியம் முடிஞ்சது. எது தெற்குக்கு தேவையோ அது மிக அழகாக நடந்து கொண்டு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தெற்கத்தை அரசியலுக்கு எது தேவையோ அந்த விடையும் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் உலக தமிழர்களும் நிலத்திலும் வாழ்வர்களும் புலத்தில் வாழ்வர்களும் அந்த அந்த பக்கத்திலே அதை சிந்திக்காமல் விடுவோமா இருந்தா அது மிக ஒரு பாரதூரமான இலக்கியத்தை கொண்டு செல்லும். நாங்கள் இன்று இருப்போம், நாளை இருக்க போறதில்லை. ஆனால் எங்களால் முடியாவிட்டால் அதே உணர்வோடு அதை வரும் சந்ததிக்கு பாரம் கொடுத்து போவதுதான் ஆக குறைந்த செய்யக்கூடியது. அதுவும் இல்லாமல் அழைத்து விட்டு போற நிலைமைக்கு தான் இன்று வந்திருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். இப்பொழுது கூட்டமைப்பில் இருக்கிற இரண்டு கட்சிகள் போர்க்கொடி உயர்த்தி இருக்கின்றனவே, எங்களுக்கு பேச்சாளர் பதவி தர வேண்டும், வேறு பதவி தர வேண்டும் என்கின்ற போர்க்கொடியை எழுப்பி இருக்கிறார்கள். இதனை பார்க்கும் பொழுது இப்ப கூட்டமைப்பும் உடைந்து போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவர்கள் பாராளுமன்றத்தில் தனிக்குழுவாக செயற்பட போவதாக எச்சரிக்கிறார்கள். இது எவ்வாறு நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள்? நிச்சயமாக இந்தபடியே மிகவும் ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஒரு விடயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் கூறுவது, எங்களுடைய அரசியலை ஒரு ஒரு வட்டத்துக்குள் வைத்துங்கிற அரசியலை பார்த்து விட முடியாது. ஏன்னா எங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் எங்களுடைய அரசியலே மிக ஒரு ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு அரசியல். உதாரணமாக சொல்ல போனால், இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றது தான் வடக்கு கிழக்குக்கு உள்ளே வெளியே உள்ள சிங்களவருக்காக இருந்தாலும் சரி, உலக நாடுகளுக்கு இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதித்துவம் உள்ள கட்சி என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அதுதான் உண்மை. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்து டெலோவும் புலட்டும் உடைக்கப்படுமாக இருந்தால் அதுக்கான முயற்சிகள் நடைபெறுவதுதான் எனக்கு தெரிகின்றது. ஏனென்றால் இப்பொழுது நான் மீண்டும் மீண்டும் ஒருவரையும் விட்டஞ்சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. நடக்கும் விடயத்தை மட்டும் பார்த்தால் தமிழ் அதாவது டெலோவையும் புலட்டையும் அகற்றிவிட வேண்டும் என்பதில் மிகவும் ஆர்வமாக காணப்படுகிறார்கள் ஒரு சிலர். அவருடைய நோக்கம் எனக்கு புரியவில்லை. அப்படி அவர்கள் விலத்துவார்களா இருந்தால், விலத்தப்படுவார்களா இருந்தால் அவர்களுக்கு பாதிப்பு இல்லை, அவரே தேர்தலில் வெளியெல்லாம் தோக்கலாம். ஆனால் பாதிப்பு யாருக்கு? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற எங்கள் மக்களுக்கு. தமிழ் தேசிய கூட்டம் சிதறிவிடும். தமிழ் தேசிய கூட்டம் சிதறது போல தமிழரசு கட்சி என்று வடகிழக்கு வெளியே பேசுபவர்கள் இல்லை. திமல ஜாதிக சந்தானிய, இதுதான் அவருடைய ஒரே ஒரு சொல். அந்த திமல ஜாதிக சந்தானிய உடையுமா இருந்தால் இங்கு தெற்கிலே இல்லை, உலகத்துக்கு சொல்வார்கள் தமிழ் பிரயத்துவம் அந்த பிரச்சனை முடிந்து விட்டது, அந்த காட்சியை நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஆகவே அவர்களோடு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு தான் எங்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எங்களுக்குள்ள ஒரே ஒரு கட்சி. அதுவும் சிதறடிக்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலேயும் இது ஏற்கனவே 4000 இப்ப 3 வந்துச்சு ஒவ்வொரு காரணங்களுக்காக. அதுவும் மறக்கா இப்பொழுது போற போக்கு அப்படித்தான் தெரிகிறது. இதுல முக்கிய தீவிர கவனம் செலுத்துகிறார் சுமந்திரன், வெளிப்படையாவே கொடுக்கிறார். அவர் புலோட்டையும் விமர்சிக்கிறார், தெளிவாக விமர்சிக்கிறார். என்னத்தை விமர்சிக்கிறார்? ஏன்னா நான் ஏன் கூறுகிறேன், நடந்த விஷயத்தை தான் நான் கூறுகிறேன். கூட்டியோ குறைச்சோ கழிச்சோ சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது சொல்லாவிட்டால் நான் பெரும் புலைய அது ஒரு பெரிய புலை என்று கருதுகிறேன். அவர் புலட்டை கூறுகிறார், அவர்கள் தலையாட்டுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். தெலோவை கூறுகிறார், அவர்கள் வந்து இப்படி கர்மலிங்கத்தை கொலை செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இவையெல்லாம் கடந்து இந்த தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் கடந்துதான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒற்றுமையாக எங்களுக்காக போராடி கொண்டிருக்கோம். அவர் இவர் கூறுவதன் நோக்கம் என்ன? விக்னேஸ்வரன் அவர்களுடைய பாராளுமன்ற உரை கடந்த 70 தமிழரசு கட்சி, தமிழர் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய சிங்கள எதிர்ப்பு வாதத்தை மிக அதிகளவில் குறைத்து ஐக்கிய இலங்கைக்குள் நாங்கள் இணைந்து வாழலாம் என்கின்ற ஒரு அணுகுமுறையில் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்களுடைய உரை திரும்பவும் சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு உற்சாகம் அளித்திருப்பதாக கருதப்படுகிறது. இது குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? என்னுடைய கருத்து நிச்சயமாக ஒரு தமிழ் மகன் என்ற முறையிலே என்னுடைய கருத்து விக்னேஸ்வரனுடைய உரையில எந்த பிள்ளையையும் நான் காணவில்லை. தமிழ் தேசியத்தை ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எல்லோரும் அதிகமானவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அதை நான் விவரமாக உள்ளே செல்லவில்லை. நடக்கும் நடவடிக்கைகள் எல்லோருக்கும் தெரியும்.
ஆனால் விக்னேஸ்வரனுடைய உரை அவர் கூறிய அவலைத்தை நான் நூற்றுக்கு நூறு என வைத்துக் கொள்ளுகின்றேன். அவருடைய கட்சியோ அல்லது அவருடைய இதோ நான் கூறவில்லை. அந்த உரை ஒரு பாராளுமன்ற ஆற்றிய உரை காலத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பொழுது இப்ப கடந்த 4 வருடங்களாக 2015 ஆண்டுகளுக்கு நல்லாட்சி கிடைத்தது. மக்கள் என்னத்தை எதிர்பார்த்தார்கள்? எவ்வளவோ பாதிப்புகள், எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே தான் 2015 ஆண்டு இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தில் இருந்த மஹிந்த ராஜபக்சது அனைவரையுமே நாங்கள் அந்த அந்த பதவியிலிருந்து விலகி அந்த ஆட்சியை கைப்பற்றியது எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் 2015 ஆண்டு. ஆனால் இந்த 2015 2020 ஆண்டுகளுக்கு கிடைத்த ஒரு பொன்னான சந்தர்ப்பம், அந்த பொன்னான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை சாதித்தோம். தேர்தலுக்காக நாங்கள் கூற முடியும் என்ன என்ன செய்தோம் என்று. ஆனால் நாங்கள் இது எந்த அளவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, அதாவது ஒரு பொன்னான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த அந்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டு விட்டோம். இப்பொழுது அப்போது எந்த விடயம் எடுத்தாலும் கூட நாங்கள் எவ்வளவு ஆதரவளித்தோமோ, ஐக்கிய சக்திக்கு நாங்கள் ஆதரவளித்தோமோ, இறுதியாக நாங்கள் பெற்றுக்கொண்டது அந்த ஆதரவளித்ததுக்கு எந்த விதமான அதை என்று ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தை இழந்து விட்டோம். அதிகமாக விவேத்து மட்டும் சொல்கிறேனே, பேச்சுவார்த்தை நடந்து நாங்கள் வந்து அரசியல் தீர்வு காண வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு ஆர்வமா இருந்தது என்றால், தமிழ் இல்லத்தை அந்த அந்த விடயத்தை விட்டு இப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கு என்ற தாயகம் கொண்ட அடிப்படையிலே ஒரு ஒரு சுயநிலை உரிமையோடு எங்களுக்கு ஒரு ஆட்சி வேண்டும் என்று கேட்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த விடயத்தை பொறுத்தவரையில கூட 4 வருடங்கள் ஒரு ஸ்டேரிங் கமிட்டியை வைத்து அதை நடந்த பிறகு ஒரு 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 அறிக்கை ஒன்று இடைக்கால அறிக்கையோடு தயாரிக்கப்பட்டது. அந்த இடைக்கால அறிக்கை உங்களுக்கு தெரியும் எல்லோருக்கும், 19வது சீர்திருத்தத்தை வந்து 5 மாதத்துக்குள் கொண்டு வந்தார் ரணில் விக்ரமசிங்கம். அவருக்கு ஆதரித்தால் இந்த 19வது கொண்டுவரப்பட்டது. ஆனால் எங்களுடைய இடைக்கால அறிக்கை தயாரிக்க 4 வருஷம் இப்ப முடிந்தது. அது இப்ப இப்பொழுது அந்த பேச்சு இல்லை. இப்பொழுது அங்கே நிற்கிறோம், இப்பொழுது 13ல நிற்கிறோம், 13க்கு வந்துட்டாங்க. அப்ப 2015 ஆண்டு மோடி அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகு மோடி அவர்கள் இலங்கை 3 தரம் விஜயம் செய்தார். அந்த 3 தரம் விஜயம் செய்த போது அவர் கூறிய உரை சமத்துவமான தமிழருக்கும் சிங்களவர்களோடு சமத்துவமான ஒரு 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 அரசியல் தீர்வை தருவோம் என்பதில் உறுதியாக கூறினார். மஹிந்த ராஜபக்சே என்ன கூறினார் 2009 ஆண்டு யுத்தத்தின் போது 13++ என்றார். ஆனால் நான் வெளிப்படையாக கூறுகிறேன், அந்த 13++ என்பதை நாங்கள் 2015 ஆண்டு சரியாக கையாண்டிருந்தோமா இருந்தால் ஏதாவது ஒரு முடிக்க வந்திருக்கலாம். ரணிலுடைய வலையிலே சிக்கிவிட்டோம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல, இதற்கான பொறுப்பு கட்சியின் தலைமை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க கூறினீர்கள் தெற்குக்கு எது தேவையோ அது இப்பொழுது தமிழரசு கட்சிக்குள் அல்லது தமிழ் தேசிய கூட்டம் நடைபெறுகிறது. அப்படி என்றால் கட்சியின் தலைவர், கட்சியின் செயலாளர், கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் அந்த குற்றத்தை சுமத்த முடியாதானே? இல்ல, நான் தனி மனிதனுடைய என்னுடைய நோக்கம் உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் பார்க்கிறார்கள் நான் சுமந்தவை மட்டுமே அங்கே குறிவைக்கிறேன். அது தவறு. எனக்கு தனிப்பட்ட கோபம் இருந்து அதே பிள்ளையை வந்து இப்பொழுது சொல்கிறேனே, கடந்த மத்திய குழு நடக்கும் பொழுது இரா சம்பந்தர் அவர்கள் பிரதேசவாதம் பேசினார், பிரதேசவாதத்தை எடுத்தார். அவர் எடுத்தாரா எடுக்க வைக்கப்பட்டாரா என்பது வேறு விடயம். என்னை பொறுத்தவரையில் அவராக கூறவில்லை, கூற வைக்கப்பட்டார். ஆகவே அதை நான் கண்டித்தேன். என்னை பொறுத்தவரையிலே அது இரா சம்பந்தனா இருந்தாலும் சரி, அது சுமந்திரனா இருந்தாலும் சரி, மாவை சீனாதராஜா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரி என்றால் சரி என்று கூறுவேன், பிள்ளை என்றால் பிள்ளை என்று கூறுவேன். எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆக நான் கூறப்படுவது என்னவென்றால், இந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது வெளிப்படை பார்வையிலே பார்க்கும் பொழுது தெரியும் தலைமைத்துவம் தான் சொல்லி. ஆனால் தலைமைத்துவம் தான் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதுதான் சாதாரண பார்வையில எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் தலைமைத்துவத்தை பொறுத்தவரையிலே அந்த தலைமைத்துவத்திலே அந்த முக்கியமாக கூறப்பட்டால் அதிக பங்கு, முக்கியமான பங்கு எடுத்தவர் சுதந்திரன். அல்லது நான் அவரை கூற போகிறேன், இதை அதாவது வெளிப்படையா நான் பார்க்கும் பார்வையில வந்து சிரா சம்பந்தன் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜ் என்பதுதான் எல்லோரும் தெரிந்தபடியும் அறிந்தபடியும். ஆக இந்த முடிவுகள் வரும்பொழுது நேரடியாகவே வருவார்கள் மாவை சீனாதராஜாவும் அல்லது இரா சம்பந்தன் தான தலைமைத்துவம் என்பது. அது நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் சமயத் அந்த 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 அவர்களுடைய அவர்களுடைய முடிவுகள், அந்த முடிவுகள் அனைத்தையும் நான் பிள்ளையிட்டு பூர்வம் பெறவில்லை. ஆனால் விமர்சிக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கப்படும் சூழ்நிலை உருவாக்கப்பட்டது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அது உருவாக்கியவர் ஆபிரகாம் சுமந்திரன் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இங்கு இன்னும் ஒரு கேள்வியை நான்
நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இல்லாமல் சற்று வெளியில் வரலாம். பாராளுமன்றத்தில் சாணக்கியனுடைய உரையை நீங்கள் எவ்வாறு மதிக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு புறத்தில் விக்னேஸ்வரன் அவர்களுடைய உரை சரியானது என்று குறிப்பிடும் போது அதுக்கு முற்றும் வித்தியாசமான விதத்தில் சாணக்கியனுடைய உரை அமைந்திருந்தது. அவர் அரசாங்கத்தை நீங்கள் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை வைத்திருக்கிறீர்கள், இது ஒரு நீண்ட கால பிரச்சனை, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இதை தீர்த்து தாருங்கள், நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு என்று அவர் கேட்கிறார். இது இன்னும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை அல்லவா? இரண்டு விடயங்கள். நீங்கள் கூறியது போல மக்கள் ஒன்று மக்கள் முன்னர் மாதிரி அல்ல, இப்பொழுது மக்கள் உறவுகள் எல்லாம் நன்றாக அவர்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த சூழ்நிலையில் யார் எப்படி கூறுகிறார் என்பதை இங்க பார்க்க வேண்டும், என்ன விடயத்தின் அடிப்படையில். ஆகவே சாணக்கியனுடைய உரையை பொறுத்தவரைக்கு அவர் சாதாரணமாக 2015 ஆம் ஆண்டிலிருந்து 2020 ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செயல்பாட்டு எடுக்கோ அதை நிலைப்படுத்த கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சொன்னது. இன்றும் சுமந்திரன் என்ன கூறுகிறார், என்ன சொன்னார், நாங்கள் தீர்வு தராவிட்டால் நான் போய்விடுவேன் என்றார். அரவாசிக்கு நான் எழுதி முடிந்து விட்டது, ராஜினாமா செய்வேன், அரவாசி எழுந்து விட்டு மீது எழுந்து போவேன் என்று இப்பொழுது இதை போய்த்தாரா? ஆகவே அந்த தீர்வு பெறுமா? பெறமாட்டார். என்னை பொறுத்தவரையில் அந்த 19 இடைக்கால அறிக்கை என்பது அது அவ்வளவுதான், அது முடிந்த முடிவு, அது புல் சப்போர்ட் ஆச்சு, அது அது முடிஞ்சு. ஆகவே அப்பொழுது என்ன கூறிக்கொண்டது, நாங்கள் உண்மையான நிலைப்பாடு என்னவென்றால் ரெண்டு விடயத்தை நாங்கள் வடிவாக பார்க்கணும். ஒன்று, அரசியலிலே எங்களுடைய அரசியலை வரும் அரசாங்கத்தோடு பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது விடயம். எங்கட உள்வீட்டு பிரச்சனை வைத்துக் கொள்வோமே, இது உள்வீட்டு பிரச்சனை அல்ல, உண்மையாகவே நாங்கள் பேசி தீர்க்க வேண்டும். நாங்கள் பேசி தீர்த்து முடியாமல் போனால்தான் ஒருத்தன் நீதிமன்றம் செல்வார். ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்தால் முடியாமல் போனால் நீதிமன்றம் செல்வதுதான் நடைமுறை. ஒன்று கோயிலுக்கு கொண்டு செல்வான் செல்வான் அல்லது உறவினரை முறையிடுவான் அல்லது நீதிமன்றம் செல்வான். இந்த 2015 2009 ஆம் ஆண்டு என்கிற நிலை வந்து உட்டாக மாறுபட்ட பிறகு 2015 ஆம் ஆண்டிலே ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இவ்வாறாவது அரசோடு பேசி ஒரு நியாயமான தீர்வை பெற்றுவிட வேண்டும் என்றதெல்லாம் இவர் நடந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னவென்றால் அது நல்லபடியாக தான் இருந்தது போவாங்க. ஆனால் அது காலம் கடந்து செல்லும் பொழுது, ஒரு காலம் கடந்து அந்த காலத்துக்குள்ளே நடைபெறாமல் செல்லும் பொழுது அது எங்களுக்கு தோல்வியாகத்தான் முடியும். அதுதான் முடிஞ்சது. அப்ப இப்பொழுது இவர்கள் சொன்னால் 3-2 எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும், இதை செய்தர வேண்டும் என்று கேட்பது அது அதே நிலைப்பாடு தான். அதெல்லாம் தவறுகள் சொல்ல வரவில்லை. ஆனால் என்னவென்றால் நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது விக்னேஸ்வரன் அவர்கள் அப்படி ஒரு உரையை ஆற்றாமல் இருந்திருந்தால் அந்த உரையை அப்படி ஆற்றி உரையை ஆற்றினதுக்கு காரணம் சொல்லுது. ஆகவே சாணக்கியனோட உரையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொன்னால் 3-2 எடுத்து விட்டோம், நீ எங்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும், அரசியல் கைதியில் விட வேண்டும், இந்த விடயங்களை தான் முன்னது சொன்னார். அந்த அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும். இது பழைய பல்லவி தான், பழைய பல்லவியை தான் திருப்பி பாடினார். அது அது அதுதான் அதுதான் அந்த விஷயம். ஆனால் இங்கே என்னவென்றால் ஒரு தீர்வை காண வேண்டும் என்றால் வெளிப்படையாகவே ஜனாதிபதி அவர்கள் தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு ஜனாதிபதி சொன்னார் அப்படி ஒரு பிரச்சனை இல்லையே, எங்களுடைய ஏற்றுக்கொண்டால் தானே முதல் தீர்வை காண்றதுக்கு. உங்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது போராட்ட காலத்தின் அரசியலுக்கு போறது போல எனக்கு தெரிகிறது. நீங்கள் இடைக்கிடையே தேசியவாத நீக்கம், தமிழ் தேசிய நீக்கம் என்கின்ற ஒரு கருத்தை அடிக்கடி குறிப்பிட்டு வருகிறீர்கள். இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த தமிழ் தேசியம் எங்கே நீக்கப்பட்டிருக்கிறது, அது என்ன? ஒரு விடயத்தை நீங்கள் வடிவாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய போராட்டம் இப்பொழுது சர்வதையெல்லாம் அடைத்துக் கொண்டு தெரிவிக்கப்படுவதல்ல என்ற நோக்கம். அப்படியா இருந்தால் இவ்வளவு காலம் நடந்த லட்சக்கணக்காக இறந்தவர்களுக்கு நாங்கள் இங்கே விடயத்தை ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வசதிக்காகவும் எங்களுடைய தேவைக்காக வேண்டியும் நாங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு அது சரி. அமைச்சு பதவி எடுக்க வேண்டுமா இருந்தால், தங்களுடைய காலத்தை ஒட்டிவிட்டு செல்ல வேண்டுமா இருந்தால், ஆகவே மக்களை முதலீடாக வச்சு தங்களுடைய லாபத்தை தேடிக்கொள்பவர்களுக்கு இந்த அரசியல் சரி. நான் கூற வருவது நடைபெற முடியாத விஷயம் அல்ல. நாங்கள் எங்களுடைய டிமாண்ட், அதாவது நாங்கள் என்னத்தை முன்வைக்கிறோம், அந்த எங்களுடைய முன்வைக்கப்படும் விஷயத்தை பொறுத்து தான் எங்களுக்கு கிடைக்கும். நான் சென்று ஒரு 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 விடயத்தை கேட்கும் பொழுது கேட்கிற விடயத்தை வச்சுத்தான் எங்களுக்கு அதுக்கு குறைய கிடைக்கும், ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய. இப்ப என்ன கூறுகிறோம், இன்று நான் கூறுவோம் தனி இளம் கேட்கவில்லை, தனி நாடு கேட்கவில்லை, ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்த, அது இணையுமோ இல்லையோ என்பது அது இனி அது வரலாறு இனி பார்த்துக்கொள்ளபடியும். வடக்கு கிழக்கு இணைந்த நான் கூறிய தமிழ் தேசியம் என்பது தமிழர்களாகிய எங்களுக்கு தமிழ் தமிழ் விக்னேஷன் கூறிய விடயமும் அதுதானே, மூத்த குடிமக்களான எங்களுக்கு சரியோ.
उदाहरण अंगीक्यम श्रीलंका मटक अंदर சாராயத்துக்காகவோ மதுவுக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது எந்த விதமான ஊக்குவிப்புக்காகவோ அளிக்கப்பட்ட வாக்குகள் அல்ல. அவ்வளவு வாக்குகளும் வந்து தமிழ் தேசிய வாக்குகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து கொண்ட வாக்குகள். அப்ப அந்த உணர்வோடு இருக்கிறார்கள். இதைத்தான் நான் தமிழ் தேசிய அந்த உணர்வு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த வாக்குகளை கொடுத்து இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிறார். விக்னேஷன் मरकू मणर्वार उसे तवर सर अगर
वचन पचाई प्रचनपी कवल तुम उदारण कचराटे उदारण रूपये उदारण वीटी सीधि पार्क इन लक्षकान वीडियो मलये अंगे विद सटल अंदर मिवे सारे अमेरिकी मिसिंग पर्सन कमिशन अमित मरपोम
मकलते मे कड़ा अच्छे यारो सारे तवर कटिकूडे मोशा अंबारा कारण अंबर मतलब मोशन திரும்பி திரும்பி அவர் தலைவராக்கி அவர் எம்.பி. ஆக்கி அவருக்கு பதவியை கொடுத்து வைப்பதால் இன்னும் பிந்தங்கிய நிலைக்கு தானே போகும் இல்லையா அப்படி நீங்க சிந்திக்கவில்லையா இந்த கேள்வியை கனவர் என்னடாவோ கேட்டிருக்கிறார் அவர் ஒரு செயல்பாடற்றவர் அவர் தொடர்ந்து தேர்தல் வந்து ஒன்றுமே செய்கிறார் இல்லை என்று ஆனால் நானும் கட்சிக்குள்ளே செல்லாமல் கட்சிக்குள் உள்வாங்கப்படாமல் இருந்தால் அதே கருத்தை தான் புரியும் உண்மை இதுதான் मरपुर
मुख्य विषय मुड़े उ अभी जपानीयुमेंगे मटा मुख्य समत्व अलिकवो सोलिवाई न्यायमान मक्कल तनिया तांगले आलकूडिये
ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்பட வேண்டுமா இருந்தால் மக்கள் நலன் கருதி எங்கள் உறவுகளுடைய நலன் கருதி எங்களுடைய வேறுபாடுகள் அனைத்தையும் துறந்து நாங்கள் பொது வழிக்கு வந்து ஒன்றாக நின்று இந்த நிபுணத்துக்காக போராட வேண்டும். அதுதான் நாங்கள் இப்ப நான் யாரையும் ஒதுக்கங்களும் கூறவில்லை, யாரையும் உள்வாங்காதவர்கள் கூறவில்லை, எங்களுக்கு பிடிக்கவில்லை என்ற அவரை விலத்துங்கள் கூறவில்லை. அது நடந்தது, விலத்தி விடப்பட்டவர்களும் விலகினவர்களும் தான் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலை தவிர்க்கப்பட வேண்டும். நடக்குமா நடக்காது என்பது வேறு, என்னுடைய ஆசை இதுதான். நன்றி ஐயா, நிகழ்ச்சி நன்றி. மீண்டும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய மன ஆதங்கங்கள் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி. நன்றி சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு, உலக தமிழருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி. It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, foresight. And we reached 100. Talk to TBC. TBC with Ramraj. சமகால அரசியல் யதார்த்தங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் ஒரே நிகழ்ச்சி Talk to TBC, நேருக்கு நேர். ஊடகத்துறையில் 25 வருடங்களுக்கும் மேலாக பெரும் பங்காற்றி வரும் TBC அரசியல்வாதிகளிடம் நேருக்கு நேர் நடுநிலையாக நின்று விவாதங்களை உங்களுக்காக முன்வைக்கின்றது. Talk to TBC, Facebook, YouTube என்று தனது கிளைகளை பரப்பும் விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. இலங்கை நேரம் 4:30 மற்றும் 9:30 பிரித்தானிய நேரம் நண்பகல் 12 மற்றும் 5 ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளாக நீங்கள் கண்டுகளிக்கலாம். டிபிசி உங்கள் ஆதரவினை எதிர்பார்த்து நிற்கின்றது. சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்கள் ஆதரவினை அள்ளி வழங்குங்கள். Talk to TBC, நேருக்கு நேர்.